அவ்வணக்கம். குரலின் குரல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் குரல், நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லார் அகத்து. அதாவது, பயனில்லாத சிறு சொல்லை பலர் முன் கூறுவது அறிவும் இல்லை நன்மையும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய உயர்த்தக்கூடிய நிறைய தத்துவங்கள் நம்முடைய திருக்குறள்ல இருக்கு. அதுக்காக தான் தினமொரு குரல் என்ற அடிப்படையில இதுவரைக்கும் 198 பதிவுகள் பார்த்திருக்கோம். இது நம்முடைய 199வது பதிவு. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்குறள் பயனில சொல்லாமை என்ற தலைப்புக்கு வரக்கூடிய அழகான ஒரு திருக்குறள். பயனில சொல்லாமை அப்படின்னா, நம்முடைய வாயின் வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நிறையவே தொடர்பு இருக்கு என்பதை விளக்கக்கூடிய ஒரு அதிகாரம் தான் பயனில சொல்லாமை. ஆழமான நிறைய அர்த்தங்கள் இந்த ஒரு அதிகாரத்துல நிறையவே இருக்கு. நம் வாயின் வார்த்தைகள் நிறைய மாற்றங்களை நம் வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியது. இனி வரும் சில தினங்களுக்கு நம் வார்த்தைகள் எந்த அளவு நம் வாழ்விலும் நம்மை சார்ந்தவர்கள் வாழ்விலும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை நாம தெரிஞ்சுக்கலாம். பேச்சு என்ற ஒரு விஷயம் மனித வாழ்வில் கிடைத்த மாபெரும் கொடை. மோசமான சூழலில் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நாம் யார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லும். நம்முடைய உள்ளத்தின் நிறைவு நம் வாயின் வழியாகவும் நம் வாழ்வின் வழியாகவும் மற்றவர்களுக்கு வெளிப்படும். அந்த காலத்துல நம் முன்னோர்கள் பேசும் வார்த்தைகளின் சக்தியை உணர்ந்ததால தான் மௌன விரதம் என்ற ஒரு பழக்கத்தை கடைபிடிச்சாங்க. மேன்மையான ஒரு விஷயம் அது. ஆனா நிகழ்காலத்துக்கு அது எல்லோருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் சாத்தியமாகாது. பேசாமல் மௌன விரதம் இருப்பதை காட்டிலும் தேவையான நேரத்தில் தேவையானவற்றை பேசுவது சிறந்ததாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள் கூட நமக்கு மறக்கும். ஆனா பேசிய வார்த்தைகள் நம் மனசுல இருந்து அவ்வளவு எளிமையா மறையாது, நமக்கு மறக்காது. வார்த்தையால நாம பிறரை தாழ்த்தி பேசும் பொழுதோ இல்ல பிறர் மனம் நோகும்படி பேசும் பொழுதோ இறையாற்றல் நமக்கு கொடுத்த அற்புத பரிசை நாம தவறா பயன்படுத்துறோம்னு அர்த்தம். சில நம்முடைய மனசை புரிஞ்சுக்காம எடுத்தெறிஞ்சி பேசுவாங்க. நம்மை பற்றி அவதூறு, பொய் தகவல், இது எல்லாவற்றையும் பரப்புவாங்க. நம்மை அவர்கள் ஆசை தீரும் வரைக்கும் அவமானப்படுத்துவாங்க. நாம் பேசிய வார்த்தையா இருக்கட்டும், நம்மை பேசிய வார்த்தையா இருக்கட்டும், எல்லாமே பிரபஞ்சத்துல ஒரு விதமான ஒலி அலைகளை நிச்சயம் ஏற்படுத்தும். அது ஏதோ ஒரு வடிவமா நமக்கே திரும்ப வரும். வார்த்தைகள் உயர்வானது, உன்னதமானது என்பதால தான் ஐயனுடைய குரல்களை திருக்குறள்னு குறிப்பிடுறோம். திருமூலர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே திருமந்திரம்னு குறிப்பிடுறோம். ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்னா நாம பேசும் பேச்சுக்கும் நம் வார்த்தைக்கும் நிறையவே தொடர்பு இருக்கிறத நம்மால் உணர முடியும். யாரோ சிலருடைய பாராட்டும் பழிச்சொல்லும் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் அப்படின்னா, நம்முடைய பாராட்டும் பழிச்சொல்லும் பலரையும் சிரிக்கவும் வைக்கும் சிந்திக்கவும் வைக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தேவையற்ற வீணான மனதை கிடிக்கும் உறவை முறிக்கும் வார்த்தைகளை நாம பேசக்கூடாது. ஏன்னா வார்த்தைகள் இருபுறமும் கூறாக இருக்கும் ஆயுதத்தை போன்றது. எதிரில் இருப்பவர்களையும் கொல்லும், எடுத்தவர்களையும் கொல்லும். இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நேற்று நாம என்ன பேசணுமோ அதுடைய வெளிப்பாடு. நாளைக்கு நம்ம வாழ போற ஒரு வாழ்க்கை இன்றிலிருந்து நாம என்ன பேச போறோமோ அதுடைய வெளிப்பாடு. நாம ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை சார்ந்தவர்கள் வாழ்க்கையிலையும் நிச்சயம் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அதனாலதான் தேவையற்ற வீணான இழிவான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய வள்ளுவர் ஒரு தனி தலைப்பு கீழே 10 குறள்கள் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு குறள்லையுமே ஆழமான சத்தியங்கள் மறைஞ்சிருக்குது. இனி வரும் நாட்கள்ல ஒவ்வொன்றா அதை நாம பார்க்கலாம். நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லார் அகத்து. நன்றிகள்.